வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வைகுந்தபுரம் பட ரிவ்யூ. இதை எழுதி இயக்குனர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ். இது ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் படம். டியூரேஷன் வந்து 162 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து ஜனவரி 10, 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா அல்லு அர்ஜுன் பண்டுவாகவும், பூஜா ஹெச் வந்து அமுல்யாவாகவும், ஜெயராம் வந்து ரமணச்சந்திராவாகவும், தபு வந்து ஜசோதா அதோட ரமணச்சந்திராவோட ஒய்ஃபாகவும், சுசந்த் வந்து ராஜ் மனோகராவாகவும், நவ்தீப் வந்து சேகராவாகவும், நிவேதா பேத்ராஜ் வந்து நந்தினியாகவும், சமுத்திரக்கண்ணி அப்பலா நாயுடுவாகவும், முரளி சர்மா வால்மீகியாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தெலுங்கு படம். அது இந்த உண்மையான நேம் வந்து அல்ல வைகுந்தபுரம் எல்லோ. ஸோ பட கதையை பார்த்தோம்னா வால்மீகி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்ற ஒரு எம்ப்ளாயி. அவர்கிட்ட ஃபைனான்ஸ் கஷ்டத்தினால அவருக்கு பிறந்த மகனை அதே ஹாஸ்பிட்டலில் பிறந்த மில்லியனர் ரமணச்சந்திரோட பேபியோலாம் மாற்றி வச்சிருவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நர்ஸ் வந்து எதிர்க்கிறப்ப அவள் தள்ளி விட்டு அவள் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரமணச்சந்திராட ஒரிஜினல் சன் பண்டு வந்து வால்மீகியோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப்பை வாழ்கிறாரு. அதே நேரம் வால்மீகியோட ரியல் சன் ராஜ் வந்து ரமணச்சந்திரா விட்டு வாழ்கிறாரு. ஸோ அப்போ வந்து பண்டு வந்து பெருசான அப்புறம் தன்னுடைய மிடில் கிளாஸ் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்படுறாரு. அதே நேரம் ராஜ் வந்து தன்னுடைய பணக்கார வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஸோ பண்டு வந்து கணக்கு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு அங்கே தான் அமுல்யாக்குகளை ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பழக்கத்துக்கு பிறகு அமுல்யாவும் பண்டுவும் லவ்வர்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பண்டு வந்து அவட பிஸ்னஸ்லேயும் சரி, அவட எதிரான பிஸ்னஸ் ஒப்பன டாக்கள்கிட்டையும் சரி, அமுல்யாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கூட ஆதரவாக இருக்காரு. இதே நேரம் வந்து ரமணச்சந்திர மகனாக இருக்கிற ராஜ் வந்து தன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவார். அப்போல்லாம் நாடு இந்த மகன்கிட்ட ஷியாக இட்டு வர பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறுவார். ஸோ ரமணச்சந்திர டிரெக்டர் இறங்கி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிடுவார் அந்த ஷியாஸ் வேணாம்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரமணச்சந்திரன் வந்து ஒவ்வொரு முறையும் பண்டுவை டிரெக்டாகவும் இன்டெரெக்டாக மீட் பண்ணிக்க எதோ ஒரு வகையில் அவன் தனக்கு க்ளோஸாக இருக்கான்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ தன்னோட மகன்ட பிஸ்னஸ் விஷயத்தை இக்னோர் பண்ண அப்படியே அப்போல்லாம் நாயுடு வந்து டிரெக்டாக வந்து ரமணச்சந்திரா ஆஃபீஸுக்கு வந்து ரமணச்சந்திரனை மீட் பண்ணி அவரை ஃபோன் பண்ணிவிட்டு அவரையும் ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு மீட்டிங் வரும் வர அமுல்யாவும் பண்டும் இதை கண்டோன்னே பண்டு வந்து உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் பார்ப்பார். ஆனால் அப்போல்லாம் நாயுடோட ஆக்கள் எல்லா எக்ஸிட் லிஃப்ட் எல்லாம் போன அப்படியே அவரை கூட்டின்னு போக வழி இல்லாமல் இருக்கும். ஸோ பண்டு கடைசி அவர் ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணுற ஆக்கள் யூஸ் பண்ணுற லிஃப்ட் மூலம் அவருக்கு கீழே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் எதிர்பாராத விதமாக வந்து அந்த நர்ஸை சந்திக்கிறாங்க, கோமாவில் இருந்த நர்ஸை. ஸோ அவங்க கோமாவில் இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்போ தான் வால்மீகி செய்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவள் செத்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் படந்த மிச்ச கதை வந்து பண்டு எப்படி தன்னோட ஃபேமிலி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் தன்னோட ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறாரு, அதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலியோட சேர்றாரா இல்லையா என்று தான் படந்த மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸ்பெஷலாக வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி எல்லாம் வந்து நல்ல மிக்சராக வந்து ஒரு கமர்ஷியல் படமாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனலில் மட்டப்பட ரிவ்யூஸ் அந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.